கடந்த கால போரின் போது சிங்கள மக்கள் தமிழ் கிராமங்களில் அத்துமீறி நுழைந்து மக்களை கொலை செய்ததோடு தமிழ் மக்களும் சிங்கள கிராமங்களில் நுழைந்து படுகொலைகளை புரிந்தனர். அரச அலுவலகங்களில் இன வேறுபாடுகளை மேற்கொண்டு இடையூறுகளும் மேற்கொள்ளப்பட்டன. அடிதடி மட்டுமல்லாமல் இடமாற்றங்களும் செய்யப்பட்டன. ஆட்சியில் இருந்தவர்கள் இனவாதத்தை தூண்டி அதனூடாக நாட்டின் அனைத்து இடங்களுக்கும் இனவாதம் பரவியது. விடுதலை புலிகளும் இதனை செய்தனர் என்பதோடு மக்களும் இவற்றில் தொடர்பு பட்டனர். இந்த இனவாத காலத்தில் தங்களால் ஏற்பட்ட பிழைகள் அனைத்தையும் கூறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கடந்த கால அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள மக்கள் தங்களால் செய்யப்பட்ட தவறுகளையும் கூறுவதற்குரிய சூழ்நிலை ஏற்படும். மக்களிடம் இன்னும் நம்பிக்கையின்மை காணப்படுகின்றது. இதன் காரணமாகவே வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட சிறிய இனவாத குழுக்களாலும் தெற்கில் உள்ள சிங்கள இனவாத சக்திகளாலும் நாட்டிலுள்ள தமிழ் சிங்கள மக்களது மனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது. இன்று முழுமையான இனவாத பிரச்சினைகளை பயன்படுத்தி விக்னேஸ்வரன் பந்தை சரிவர உயர்த்தும் போது தெற்கிலிருந்து அதற்கு சிறந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது. முருகக கந்த திட்டம் திறந்து வைக்கும் போது அதிலிருந்து வடக்கிற்கு நீரை கேட்கின்றார் விக்னேஸ்வரன். அதற்கு அடிவிழும் வகையில் அதற்காகவே செயற்படுகின்ற சில ஊடகங்களை பயன்படுத்தி தெற்கிலிருந்து பதில் அளிக்கப்படுகின்றது.